இன்னைக்கு இந்த வீடியோ பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்மெண்ட் பேங்க் இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றத கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பிஓ ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக நீங்கள் பிஓஐ பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலிமா என்ன கோர்ஸ் அப்படின்னா டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இந்த டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸை பிஓஐ பேங்க் ஆஃப் இந்தியா இவங்களே நடத்த போகிறாங்க. இந்த கோர்ஸ் எல்லாராலையும் படிக்க முடியாது, ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். இந்த கோர்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் சொல்லியிருக்காங்க, அந்த ஃபீஸ் பேங்க்கே வந்து உங்களுக்கு எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணிவிடும். அண்ட் எஜுகேஷன் லோனை வந்து நீங்கள் கட்டிட்டு வரலாம். அண்ட் ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் இந்த வேலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் லோனையும் பேங்க்கே அண்டர்டேக் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. இதில் போயிட்டு இந்த கோர்ஸை முடித்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் கண்டினியூ பண்ணாலே இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அப்புறம் பர்மனண்ட்டான ஒரு கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டுக்கே வாட்ச் பண்ணி. இதற்கு ஆன்லைனில் 11/2/2023 இன்னிலிருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா டோட்டலாக ஒரு 500+ காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ஆஃபீஸர் இன் ஜென்ரல் பேங்கிங் ஸ்ட்ரீமில் ஒரு 350 வேகன்சியும், ஐடி ஆஃபீஸர் இன் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ட்ரீமில் ஒரு 150 வேகன்சியும், டோட்டலாக ஒரு 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். நீங்கள் பிஓவாக உள்ள ஜாயின் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி என்ன இருக்கும் அப்படின்னா 63,840 ரூபா. ஸோ மாதம் ஒரு 65,000 ரூபா உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி இருக்கும். அண்ட் ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஆஃபீஸருக்கு 20-29 ஏஜ்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ எனி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி படித்தவங்க இதுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். அடுத்து ஐடி ஆஃபீஸர், இவங்களுக்கு 20-29 ஏஜ்குள்ளே இருக்கணும். இவங்க இன்ஜினியரிங் டிகிரி டெக்னாலஜி அதாவது பிஇ பிடெக், நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்புறம் ட்ரிபிள்இ இசிஇ இஎன்ஐ இந்த மாதிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள், அப்ளை பண்ணலாம். இல்லை போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் ஒரு டிகிரி இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நாம் என்ன சொன்ன மாதிரியே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, 29 கிராஸ் ஆயிட்டாலும் பரவாயில்ல. எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி பிரிவில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம் தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ டோட்டலாக ஒரு 4 டாபிக் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு 35 கொஷின்னு, ரீசனிங்கில் ஒரு 45 கொஷின்னு, ஜென்ரல் பேங்கிங் அவேர்னஸில் ஒரு 40 கொஷின்னு, டேட்டா அனலிஸ்டில் ஒரு 35 கொஷினும், அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒரு லெட்டர் ரைட்டிங் ஒரு எஸ்ஏ 2 டாபிக். ஸோ இது டோட்டலாக இந்த 4 டாப்பிக்லேருந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தப்பாக மார்க் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் கொடுப்பாங்க. ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பிஓஐ கண்டக்ட் பண்ணுற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண 350,000 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும். இந்த 350,000 ரூபாயும் பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் லோனும் பேங்க் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் லேப்டாப் வாங்குறதுக்கும் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் 1-2 இயர் இருக்கும். இந்த கோர்ஸ் பீரியடில் மட்டும் 15,000 ரூபா உங்களுக்கு ஸ்டைஃபனாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் முடிஞ்சு ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக உள்ளே போகும்போது 65,000 ரூபா உங்களுக்கு மாதம் சம்பளம் இருக்கும். நீங்கள் இந்த கோர்ஸ் முடிஞ்சு ஜாயின் பண்ணி ஒரு 5 வருஷம் நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் அதாவது கோர்ஸ்க்கான ஃபீஸ் எஜுகேஷன் லோன் எல்லாமே கேன்சல் பண்ணிவிடுவாங்க, எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஜாயின் பண்ண மாதிரி ஆகும். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம் இங்கெல்லாம் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் இதற்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 11/2/2023 இன்னிலிருந்து 25/2/2023 நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி 850 ரூபா ஃபீஸ் பே பண்ணும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் 175 ரூபா ஃபீஸ் பே பண்ணால் போதுமானது. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக யாராவது யூஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.